எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம மட்டா சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம டைல்ஸோடைய ஃபஸ்ட்டு டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது ஃபஸ்ட் டிசைன் ஒரு சிங்கிள் டைல் எப்படி வந்து டிசைன் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இன்றைக்கி பட்டர்ஃப்ளை டைல்ஸ் இது பேர் ஸோ சின்ன நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டைல்ஸ் வந்து அந்த எப்படி மேக் பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ டைல்ஸ்லாம் வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் சிங்கிள் டைல் எடுக்கிறேன் அதில் இன்றைக்கி வந்து பட்டர்ஃப்ளை எப்படி டிசைன் பண்ணலாம் அதில் அப்படின்றத காட்டுறேன் ஸோ இது வந்து டூ டி தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளே எடுத்துக்கலாம் ஸோ பட்டர்ஃப்ளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஃபோர் விங்ஸ் வர மாதிரி வரும் இல்லைங்களா ஸோ ஃபோர் விங்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் க்ளே எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ நான் எப்பவுமே வந்து ஒரு ஈரோ துணி வச்சு அந்த ஈரத்துணியில் போட்டுக்கோங்க இல்லைனா க்ளே சீக்கிரம் ட்ரை ஆயிரும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டைல்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் ஸோ ஈரத்துணியில் வந்து நீங்கள் எந்த கிளே ஒர்க் பண்ணாலுமே ஈரத்துணி வச்சு மூடி வச்சுருங்க அப்போ தான் சீக்கிரம் ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து ஒரு ஃபோர் விங்ஸை நான் வந்து இப்போ அந்த ஷேப்பு கொண்டு வந்து நான் எடுத்துக்கிறேன் மேலே ரெண்டும் சின்னது கீழே பாருங்கள் மேலே ரெண்டும் இந்த மாதிரி ஒய் ஷேப்பில் வரும் கீழே வந்து சின்னதாக வரும் ஸோ இப்போ நான் டைல்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ லைட்டாக வெட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈரம் பண்ணுவேன்னா லைட்டாக அந்த டாப்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க என்ன கிளே சீக்கிரம் வந்து ஈரமாயிரும் ஸோ நம்ம இப்போ ஃபிக்ஸிங் பண்ணலாம் ஃபிக்ஸிங் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஸ்கோரிங் பண்ணிக்கோங்க ஸோ ஃபோர் விங்ஸ் வைக்கிற இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்கோரிங் பண்ணிட்டு ஸ்லிப் அப்படி இருந்தால் ஸ்லிப் அப்ளை பண்ணிக்கோங்க இருந்தால் இல்லைனா தண்ணியை வந்து கொஞ்சம் கிளியரில் நினச்சி அந்த இடத்துல வெட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்டிக் ஸ்டிக் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸோ சென்டர் பாடி இப்போ பட்டர்ஃப்ளை உடைய சென்டர் பாடி வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி கோன் ஷேப்பில் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு பாடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் எது ஃபிக்ஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து ஸ்கோரிங் பண்ணி அதுக்கு நடுவில் வந்து லைட்டாக வந்து ஸ்லிப் போட்டு ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ வைக்கும்போது நல்லா லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ அங்கே கீழே வந்து அந்த ஓவல் ஷேப் மாதிரி மேலே வந்து உங்களுக்கு அந்த ஒய் ஷேப்பில் வரும் இல்லைங்களா ஸோ அந்த ஷேப் மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க ஸோ கரெக்டாக இது பிளேஸ் எங்கேயோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் அந்த விங்ஸ்லேயுமே நீங்கள் ஸ்கோரிங் பண்ணி லைட்டாக வந்து தண்ணியோ இல்லை ஸ்லிப்போ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ இதுக்கு வேறு எதுவுமே வேணாம் இந்த மாதிரி லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இந்த நாலு விங்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் வந்து அந்த லைட்டாக எக்ஸ்ட்ரா கிளே இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து அப்படியே கொஞ்சம் மர்ஜ் பண்ணி விட்ருங்க டைல் பேஸோடு மர்ஜ் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஃபோர் விங்ஸும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஹெட் இதுக்கு வந்து நம்ம தனியாக தான் வைக்கணும் ஸோ பாடி வச்சாச்சு பட்டர்ஃப்ளை இது அடுத்து விங்ஸ் நம்ம ஃபோர் விங்ஸ் வச்சுட்டோம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட் வைக்கணும் ஸோ ஹெட்டும் அதே மாதிரி தான் சின்னதாக வந்து ஒரு ரவுண்டாக ஒரு பால் ஷேப்பில் வந்து எடுத்துக்கிட்டு அதுவும் ஸ்கோரிங் பண்ணி எங்கே ஃபிக்ஸ் பண்ணுமோ அது பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க க்ளேவுடைய ஷேப் மாறாமல் பண்ணணும் இல்லைன்னா ஷேப் மாறிடும் ஸோ அந்த ஷேப் மாறாமல் லைட்டாக அழுத்தி விட்டுருங்க நான் ஹெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அளவுக்கு நீங்கள் இருந்தால் போதும் ஸோ இப்போ நான் வந்து அந்த பட்டர்ஃப்ளைடைய ஹெட்டு மேலே வரும் இல்லைங்களா மீசை மாதிரி ஸோ அதையும் நான் பண்ண போகிறேன் சின்னதாக ஸோ உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ பட்டர்ஃப்ளை இல்லை நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் ஸோ இது பண்ணால் நீங்கள் அப்படியே விட்டாலும் ஓகே இதில் மேலே வந்து நீங்கள் டிசைன்ஸ் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக அந்த லைன்ஸு எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸு பேட்டர்ன்ஸ் எல்லாம் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் டிசைன் தான் நான் பண்ணி காட்டுறேன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வேணுமோ நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்து அந்த இமேஜ் பார்த்துக்கூட இந்த மாதிரி டூடியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த எக்ஸ்ட்ரா க்ளே வந்து டைலோட மர்ஜ் ஆகிற மாதிரி அழுத்தி விட்டுருங்க ரொம்ப அழுத்துனா ஷேப் மாறிடும் திரும்பவும் சொல்கிற க்ளே க்ளே வந்து கீழே பேஸ் அந்த டைல் ஷேப் மாறாத மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டுரணும் ஸோ நான் வந்து லைட்டாக அதனுடைய பேட்டர்ன் மட்டும் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்ன் ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க ஸோ அகெயின் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாம் நம்ம ரெடி பண்ணி டைல் பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அது ரொம்ப வெட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக ஒரு மீடியம் ஸ்டேஜில் வந்து எடுத்து இந்த மாதிரி க்ளே வந்து செஞ்சுருங்க ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் அது ஸ்டிக் ஆகாது ரொம்ப வெட்டாக இருந்தாலும் ஷேப் மாறிடும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து இப்போ பாருங்கள் டிசைன் பேட்டர்ன் போட்டு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டைல் ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பண்ணலாம் ஸோ இது ஒரு டிசைன் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோவில் நான் இன்னொரு டிசைன் உங்களுக்கு சொல்லித்தரேன் தேங்க் யூ